நான் வீடு மாத்தின்னு வந்தேன், அதுல இருந்து எனக்கு ஒண்ணுமே சரியில்லை, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது வாடகை வீடு, நான் சொல்றது வாடகை வீடு மாத்தி. அதுக்கும் வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த வீடோடைய வாஸ்து பிரச்சனை இருக்கு, இல்ல அங்க அமானுஷ்யம் இருக்கா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் பொதுவா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதான் இப்ப பாக்கலாம். ரொம்ப விசேஷமான ஒரு சின்ன பரிகாரம் தான். ஆனா ஒரு வீடு மாறி வந்ததுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஆனா இது பொது ஜெனரலான ஒரு விஷயம் தான். அது தாந்திரிக பரிகாரத்துல இது ஒண்ணு, இதை செய்து வணக்கம் வாழ்க நலம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வீடு மாத்தின்னு வந்தேன், அதுல இருந்து எனக்கு ஒண்ணுமே சரியில்லை, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது வாடகை வீடு, நான் சொல்றது வாடகை வீடு மாத்தின்னு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது அது விஷயமா தான் இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம், நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம், சின்ன குழந்தைங்கள்லாம் அது படிக்க வைக்கிறோம் இல்லையா. அப்போ வந்து நம்மளை அம்மா அப்பான்னு சொல்லி பழக்க வைங்க, மம்மி டேடின்னு சொல்லாதீங்க. மற்றதெல்லாம் இங்கிலீஷில் பேசட்டும், இங்கிலீஷில் படிக்கட்டும், ஆனால் கூப்பிட்றது மட்டும் தாய் தகப்பனை அம்மா அப்பான்னு கூப்பிடுங்க. அதுதான் நாபி கமலத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தை அம்மா அப்பா. மம்மி டேடி தொண்டையிலேருந்து வரும், அதனால் நாபி கமலத்திலேருந்து வரக்கூடியது தான் பந்தம் அதிகம்னு சொல்லுவோம். அதனால் அதை பழக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்படி உள்ளே வந்துடுவோம். என்னென்னா, இந்த வீடு நிறைய பேர் வாடகை வீடு, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வாடகை மாற்றின்னு வந்துடுவாங்க. அப்படி வாடகை மாத்திட்டு வந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு என்னன்னே தெரியல, வீடு மாத்தலேருந்து டைம் சரியில்லை, அல்லது எனக்கு நிறைய காரியங்கள் நடக்கலை, எதெல்லாம் பிரச்சனை பிரச்சனை, ஒரே நிம்மதியே இல்லை, டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றது. ஆனால் அதுக்கும் வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த வீடோடைய வாஸ்து பிரச்சனை இருக்கு, இல்லை அங்கே அமானுஷ்யம் இருக்கா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் பொதுவாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதான் இப்போ பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே வந்து சொந்த வீடு கட்டினா எப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டேன், இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டாச்சு. சொந்த வீடு மாற்றின்னு வந்தால் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அதை சரி பண்ணுறதுக்கு. இது வந்து வாடகை வீட்டுக்கு. சரி, இப்போ நம்ம வந்துட்டோம், இப்போ நமக்கு இந்த வீட்டில் இருந்து பிரச்சனை தான், என்ன பண்ணுங்கள், எந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்களோ அந்த ஊரில் வந்து கிராம தேவதைன்னு ஒரு சாமி இருக்கும். எல்லா இடங்கள்லையும் எல்லா சாமி, எல்லா தெய்வம்னு இருக்கும், இல்லை கிராம தேவதைன்னு இருப்பாங்க. அதாவது நீங்கள் சிட்டிக்குள்ளே இருந்தாலும் சரி, டவுனில் இருந்தால் கூட இந்த இடத்துக்கு இதுதான் பிரதான கோயில்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் மெயின், இந்த ஊருக்கு இந்த நகருக்கு இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாமி எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க புதுசாக போகிற இடத்துல. அந்த சாமி கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா வேண்டிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி ஒன்று நம்பி தான். ஆக்சுவலாக எப்போவுமே ஒரு ஒரு விஷயம் உண்டு, எங்கே எந்த பூஜைகள் செய்தாலும் முறையாக செய்யக்கூடிய பூஜையில் ஒரு வார்த்தை உண்டு. அதாவது முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா, ஓம் குலதெய்வ தாய நமகன்னு சொல்லிடுவாங்க. முதல்ல குலதெய்வம், அதுக்கு அடுத்ததாக கிராம தெய்வ தாய நமக. கிராம தெய்வம்னா நம்ம எந்த ஊரில் எந்த வீட்டில் பூஜை பண்ணுறோமோ அந்த இடத்துடைய தெய்வம், அந்த எந்த ஏரியாவுக்குன்னு ஒரு, இப்போ ஒரு ஏரியாவுக்கு ஒரு கவுன்சிலர்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, தலைவர்னு ஒருத்தர் இருப்பாங்க பாருங்க, அதே மாதிரி கிராம தெய்வம்னு ஒன்று இருக்கும். அதுதான் அதோட அந்த அந்த கிராமத்தை ஆட்சி செய்யக்கூடிய தேவதைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இஷ்ட தேவதாய நமக, அப்புறம் ராசி தேவதாய நட்சத்திரம் நிறைய போயிட்டே இருக்கும் மந்திரத்தில், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அதனால அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால அந்த சாமிகிட்ட போய் நீங்கள் வேண்டிடுங்க, வேண்டிட்டு இந்த மாதிரி இங்கே வந்திருக்கிறேன், எனக்கு என்னன்னு தெரியல, இந்த புது வீடு இந்த இடத்துல வந்தது, அதாவது வாடகை மாற்றி வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு மனசில் வேண்டிங்க. வேண்டிங்கன்னு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுங்க அம்பாலோ, அது என்ன சாமியோ அந்த சாமிக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணி முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா மெல்லிசா காப்பர் தகுடுன்னு கேளுங்க, இந்த எந்திரம் எழுதுகிற தகுடு. அது எப்படின்னா நம்ம பேப்பர் மாதிரியே இருக்கும், நம்ம சும்மா நோட்டு பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவ்வளோ மெல்லிசாக இருக்கும் அது. அது 6x6 சைஸு வரும் அது. அந்த சைஸ் எடுத்துங்க, அதை வந்து வாங்கின்னு வந்துட்டிங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்கள், என்னுடைய அதாவது இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள்லாம் விலகணும் அப்படின்னு. ஆக்சுவலாக இது வந்து மந்திரமாக இருக்குது, அது நிறைய பேருக்கு அது நான் இது ஏற்கனவே சில வீடியோக்குள்ள இந்த மாதிரி மந்திரம்லாம் சொல்லி கொடுத்து அது பல மெசேஜ் வந்துடுது, அது எனக்கு புரியல புரியலன்ட்டு. அதெல்லாம் தேவையே இல்லை, எப்போவுமே வார்த்தைகளே மந்திரம் தான் நம்மளதில். அதனால தான் அந்த காலத்தில் பாடியே பல காரியங்களை செஞ்சாங்க. அப்படி பாடுறதே பாருங்கள், மந்திரமே இருக்காது, பாட்டு பாடியே காரியத்தை முடிச்சவங்களாம் இருக்காங்க. அதனால் எனக்கு இந்த வீடு வந்ததுலேருந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் சரியாகணும், எனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இனிமே எனக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணுன்றதை உங்களுக்கு புரிஞ்சா மாதிரி எழுதிடுங்க. எழுதிக்கிட்டு அதுக்கு கீழே வந்து கிராம தேவதையுடைய பேரை கூட எழுதிக்கலாம், அந்த சாமி பக்கத்தில் என்ன சாமி இருக்கோ அதை எழுதிங்க. எழுதிக்கிட்டு அதை நல்ல அபிஷேகம் பண்ணிடுங்க, ஒரு மஞ்சள் அபிஷேகம் பண்ணி, ஒரு பால் ஒரு சந்தன அபிஷேகம் பண்ணி சுருட்டிடுங்க. சுருட்டிட்டு ஒரு நல்ல சிகப்பு கலர் நூல், நமக்கு சிகப்பு இந்த பூ கட்டுற நூல்லாம் கலர் கலராக விற்கிது பாருங்க, அது இல்லைன்னா இந்த
இந்த உள்ள நூலுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதில் அந்த மாதிரி சிகப்பு வாங்கிக்கிங்க. சிகப்பை வாங்கி அதில் போட்டு ஃபுல்லாக அந்த அந்த தகுடே தெரியக்கூடாது, ஃபுல்லாக கட்டிட்டு லாக் பண்ணி அறுத்துட்டு அது அதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள், சந்தனம் தடவிடுங்க. ஃபுல்லாக சந்தனம் தடவிட்டு மேலே கொஞ்சம் குங்குமத்தை தடவிடுங்க. தடவிட்டிங்கன்னா இப்போ ரெடி. கிட்டத்தட்ட அது ஒரு பென்சில் மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இதை தூக்கி போடுறதுக்கு ஒரு பாட்டில் நமக்கு வேணும், ஏதாவது ஒரு பாட்டில் ரெடி பண்ணிக்கிங்க இதை உள்ளே போடுற மாதிரி. அந்த பாட்டில் தயார் பண்ணி அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு சுண்ணாம்பு இல்லை அந்த நம்ம வெத்தலை பாக்கு போடுற மாதிரி அந்த சுண்ணாம்பு வேணும், கொஞ்சம் சுண்ணாம்பு உள்ளே போடுங்க. கல் உப்பு இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் உள்ளே போட்டுடுங்க. கருப்பு உளுந்து, உளுந்துலேயே கருப்பு உளுந்துன்னா தோலோடு இருக்கிறதான், வேற ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் உள்ளே போட்டுடுங்க. உள்ளே போட்டு அதை மூடி கட்டி ஒரு துணியில் மறைச்சிட்டு வீட்டு வாசலை கட்டிடுங்க. நீங்கள் குடி போன வீட்டு வாசலை கட்டிடுங்க. கட்டிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு மாற்றம் தெரியும். ஒரு 48 நாள் அது அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் 48 நாள் கழிச்சு அதை தூக்கி போட்டு கால் கால் மாரி படாத இடமா, அதாவது மக்கள் நடமாட்டம் இல்லாத இடமா, நடம காலில் படக்கூடாது அந்த மாதிரி இடமா, ஒரு பொதாறு, ஒரு காடு, அந்த மாதிரி ஒரு முக்கியமாக நம்ம யாரும் மனிதர்கள் போய் அதை மெரிக்கக்கூடாது, அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துடக்கூடாது இல்லையா, அதனால் அந்த மாதிரி ஒரு இடமா போட்டுடுங்க. வந்துட்டு அதுலேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். இன்னொரு வாட்டி மொத்தம் 3 முறை இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப விசேஷமான ஒரு சின்ன பரிகாரம் தான். ஆனால் ஒரு வீடு மாறி வந்ததுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஆனால் இது பொது ஜென்ரலான ஒரு விஷயந்தான். அது தாந்திரிக பரிகாரத்தில் இது ஒன்று. இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ர பீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ர பீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001 2 7, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339858166.